கொடுக்கப்பட்ட படமானது ஒரு வளாகத்தின் புதிய வாகன நிறுத்தம் ஏற்படுத்த அமைக்கப்பட்ட பகுதியை காட்டுகிறது. வாகன நிறுத்தம் புரியுதா? வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து பார்க் பண்றதுக்காக இப்ப இந்த பிளேஸ் அவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க ரைட்டுங்களா. வாகன நிறுத்தம் ஏற்படுத்த அமைக்கப்பட்ட பகுதியை காட்டுகிறது. இதை அமைப்பதற்கு ஒரு சதுர அடிக்கு 1300 ரூபாய் செலவாகும். எவ்வளவு செலவாகுது? 1300 ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்படுகிறது. வாகன நிறுத்தம் ஏற்படுவதற்கு தேவையான மொத்த செலவை கணக்கிடவும். ஒரு சதுர அடி, ஒரு சதுர அடி, அப்ப எத்தனை சதுர அடி? அப்ப இதனுடைய பரப்பளவை நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். இதனுடைய பரப்பளவை நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். இப்ப இங்க புனைப்புள்ளிகள் கொடுத்திருக்கிறாங்க. அவங்களே என்ன பண்ணிட்டாங்க? முனைப்புள்ளிகள் கொடுத்திருக்காங்க. இது எந்த அமைப்புல இருக்குது? நாற்கரத்தின் அமைப்புல இருக்குது. அப்ப என்னென்ன முனைப்புள்ளிகள்? ஏ ஆஃப் 2.2, அடுத்தது பி என்னது? 5.5, அடுத்தது சி 4.9, அடுத்தது டி 1.7. புரியுதா? நாற்கரத்தின் முனைப்புள்ளிகள். சரியா? 85 அடுத்து கழித்தல்
எனக்கு எல்லாமே பிரசாதம் இருக்கு. அதே மாதிரிதான் இங்கே நல்லா கவனிங்க, 10, 20 கூட்டினா நான் 30 பென்சில்ல போடுங்கன்னு சொல்றேன், 30. அடுத்தது நான் இங்க வரிசையா போட்டதுனால போட்டு இல்ல அப்படின்னா இதை கூட்டிட்டு இங்க வந்தாலும் வரலாம், ஒண்ணும் தப்பு இல்லை. அதனால இங்கேயே நான் போட்டுக்கிறேன். அப்ப என்ன வருது, 39. அடுத்தது நான் இங்க 14, 39 10 49, 49 நாலு கூட்டம், அப்ப 49 + 1 50, 53. என்ன 53 + 53 புரியுதுங்களா? அப்ப மைனஸ் ஏறும், அதனால அப்படியே வந்துடும். புரியுதுங்களா? இங்க பிளஸ் என்று கூட்டிக்கிட்ட பிராக்கெட்ல பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் தான், அதனால டைரக்டா நான் போட்டுக்கிட்டேன். சரியா? இப்ப இங்க என்ன வருது, 6 × 5 5ல் 3 போச்சுன்னா 2, 8ல் 5 போச்சுன்னா 3. புரியுதா? 85ல் 53. இப்ப இது என்னது, 1 2 1 2 2 மிச்சம் என்னது, 1 12, அப்ப 6 2 12, அப்ப என்னது 16 சதுர அலகுகள். இது ஒண்ணுமே கிடையாது, அவங்க கேட்கறது ஒரு சதுர அடிக்கு இவ்வளவு செலவாக வாகனத்துக்கு ஏற்படுறது தேவையான மொத்த செலவை கணக்கிட விடுறாங்க. முதல் இப்ப வாகன நிறுத்தம் ஏற்படுத்தக்கூடிய பரப்பு என்னது, 16 சதுர அடி. எத்தனை சதுர அடி, 16 சதுர அடி. ரைட்டா? இப்ப ஒரு அடிக்கு எவ்வளவு செலவாகும், 1 சதுர அடிக்கு ஆகும் செலவு. எவ்வளவு, 1 சதுர அடிக்கு ஆகும் செலவு ரூபாய் 1300. அப்ப எத்தனை சதுர அடிக்கு வேணும், 16 சதுர அடிக்கு. ரைட்டா? ஏன்னா மொத்த செலவு கேட்கறாங்க, 16 சதுர அடிக்கு ஆகும் செலவு ஈக்குவல் டு என்னது, 1300 பெருக்கள் எவ்வளவு, 16 அடி, 16 பெருக்கள் 1300. எப்படி வேணாலும் புரிஞ்சுதாடா? இப்ப இது ரெண்டையும் பெருக்கும், 2 0. எதையும் பெருக்கணும், 13 16, 13 16 ரெண்டு முறை சொல்லி கொடுத்த, எந்த முறையில வேணாலும் நீங்க செய்ய. 1 1 0 1 3 6 18 1 3 3 1 6 6 அப்ப என்ன வருது, 8 6 3 9 9 1 10 10 சைபர் மீதி 1 208. புரியுதா புரியலையா? ரைட் அடிக்கணும். இப்ப இது இன்னொரு முறையிலையும் கொடுக்கலாம், எப்படி, 16 × 13 16 முனையும் கூட்டினோம்னா 19, 6 3 18 இப்படி போகணும், 8 10 208. எந்த முறையில் வேணுமோ அந்த முறையில் போட்டுக்கோங்க, இல்லை மிஸ் ஆர்டினரி மெத்தடிலே போட்டுக்கிறேனாலும் போட்டுக்கோங்க. ஸோ 16 சதுர அடி ஆகும் மொத்த செலவு எவ்வளவு, 20,800 ரூபாய். எவ்வளவு நீங்கள், 20,800 ரூபாய் மொத்த செலவு. ரைட்டா? வாகன நிறுத்தம் ஏற்படுவதற்கு தேவையான மொத்த செலவு 20,800 ரூபாய். புரிஞ்சுதா புரியலையா? அதனால கொஞ்சம் பொறுமையா கால்குலேஷன்ஸ்ல கவனம் செலுத்துங்க, இந்த கணக்குகள்ல கவனம் செலுத்துங்க பொறுமையா. அதாவது நிறைய கணக்கு போட்டு பார்க்கலாம், நாங்கன்னு தெரியலன்னு ஒமிட் பண்றதுக்கு பதிலா நீங்க இது மாதிரி நிறைய போட்டு பாத்தீங்கன்னா என்ன உங்களுக்கு கண்டிப்பா எடுத்து. சரியாடா கண்ணா, புரியுதா? தேங்க்யூ.